இன்னைக்கு கமிஷனர் அலுவலகத்தில் சமீபத்தில் வந்த லியோ படத்தை பற்றி அதில் உள்ள விமர்சனங்கள் உள்ளாக்கப்பட்ட அந்த ஆபாசமான வார்த்தைகளை எதிர்த்து இன்னைக்கு கமிஷனர் அலுவலகத்தில் மனு கொடுக்க வந்திருக்கோம். இந்த படங்கள்லாம் வர இப்போ திரைப்படங்கள் வர்றது பல ஆபாசமான செய்திகள் வர்றதும் அது சென்சார் துறையில் சரியான முறையில் தணிக்கைப்படாமல் இந்த படங்கள் வெளியிடப்படுவதும் மிகவும் இந்த சமுதாயத்தை சீர்குலைக்கிற வகையில் அந்த படங்கள் அமைவது மக்களிடத்திலே ஒரு குழப்பத்தை விளைவிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த லியோ படத்தினுடைய வசனங்கள் பெண்களை ஆபாசமாக பேசக்கூடிய ஒரு அறிவுறுத்தக்க விஷயமாக அந்த வசனங்கள் அமைந்திருக்கிறது. அதை தணிக்கை செய்யாமல் அந்த படத்தை வந்து வெளியிட்ட திரையிடும் போது அந்த ட்ரெய்லர் காட்சிகள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த முன்னணி நடிகராக இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் கூட அது பொறுக்க முடியாமல் அந்த வெளிவந்த தியேட்டரில் ரோகிணி தியேட்டரில் அந்த இருக்கைகள்லாம் கிழித்து இருந்த அந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். அதே போல் யூடியூப்பில் இந்த பசங்களுடைய வார்த்தைகள் வந்து இந்த வார்த்தை ஏதோ முக்கியமான விஷயம் போல் மிக உயர்வான விஷயம் போல் அந்த இளைஞர் மத்தியில் அந்த வார்த்தைகள் வந்து இன்றைக்கி நடைமுறையில் பேசப்படுற மாதிரி அவருடைய தோரணை அமைந்திருக்கிறது. எனவே இதுமாரி முன்னணி நடிகர்கள் இது போன்ற செய்திகளை வெளியிடும் போது அது சமூகத்தில் பாதிக்காத வகையில் இருக்க வேண்டும். இந்த படத்தை உடனடியாக அதில் உள்ள வசனங்களை தடை செய்ய வேண்டும். இது மறு தணிக்கைக்கு உட்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டு இன்னைக்கு ஆட்சியர் ஆணையர் அலுவலகத்தில் மனு கொடுக்க வந்திருக்கிறோம். அதே போல் இதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நீதிமன்றத்தை நாடவும் தயாராக இருக்கிறோம். வருகிற 19ஆம் தேதி இந்த படம் 5000-க்கு மேற்பட்ட திரையரங்குகளை வெளியிடப்படுவதாக செய்தி வந்திருக்கிறது. இந்த அவதூறான விஷயங்கள் அருவறுப்பான விஷயங்களை நீக்கப்படாமல் வெளிவந்தால் எங்களுடைய பேரவை சார்பாக தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட 100 மகளிரை ஒன்று திரட்டியாவது இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி போராட்டத்தை நடத்தி இந்த படத்தை வெளியிடாமல் செய்வோம் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். மீனவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி நிறைவேற்றி வருவதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கடலூரில் பேசிய அவர், விஸ்வகர்மா திட்டத்தின் கீழ் மீன்வளை பின்னுதல் மற்றும் படகு தயாரிப்பவர்களையும் சேர்க்க பிரதமர் மோடி நடவடிக்கை எடுத்திருப்பதாக குறிப்பிட்டார். சென்னை, கொச்சி உள்ளிட்ட 5 மீன்பிடி துறைமுகத்தை சர்வதேச அளவில் மேம்படுத்த பிரதமர் 1000 கோடி ரூபாய் வரை ஒதுக்கீடு செய்திருப்பதாகவும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்தாா்.